हलो फ्रेंड्स वेलकम टू इदियन समय नाम उन्वर तुम उड़ विवसायों नंबर चलो इनकी नाम पाकपो वापू पकोड़ा अम्ब वीटल पिना मरते वह रे कुटे वाला कुलम अलपू नाम डेरक्टा पे परीचे वह नम स सीताफल का आरमची इंकर நல்லா கவனமா வச்சிடணும் இதில இருந்து இந்த பால் மாதிரி வெடியும் Dress-ல எல்லாம் பட்டுச்சுனா கரைய ஆயிடும் இன்னொன்னு நம்ம வெட்டிரலாம் இந்த வாழைப்பூவையும் வெட்டிரலாம் நம்ம मुट नाम परीचिटे अभी नाम पाक कई वैटा अलतना पीसस् कल अभी नार्मला ऊर अब इत वो रोम वेगा अंदर अभी अब इतमीपर मारे पालीतीन पेपर मारे इतनी इत रेडो इंब वो वापू परियल पड़पोदा अतने पाच अब कट पड़ी नहींटरल आना नम पड़पोद वापू पकोड़ा அதனால இந்த கீழ இருக்குல இந்த பாட்ச் நம்ம வந்து யூஸ் பண்ணானே ஏனா இது ரொம்ப துவர்ப்பு தன்மை ரொம்ப இருக்கும் அதனால இத நீங்க கட் பண்ணிருங்க இப்படி கட் பண்ணி இந்த பாட்ச் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த கீழ உள்ள இந்த பாட்ச் நீங்க யூஸ் பண்ணவேண்டாம் இத இப்படி வச்சிட்டு மொத்தமா இத இப்படி கட் பண்ணிருங்க இது நீங்க வேற பொரியலுக்கு எதுக்கு வேணும்னா நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பக்கோடா போடுறதுக்கு இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதுல வந்து ரொம்ப சின்னதா இளம் பூவா இருக்கறத நீங்க வந்து இது எடுக்கவேண்டாம் ரொம்ப முத்துன மாதிரி இருக்கறதுல மட்டும் தான் இப்படி எடுக்கணும் இதெல்லாம் இப்படியே போடலாம் இது ரொம்ப பிஞ்சா இருக்கும்
இதை வந்து நீங்கள் அப்படியே பக்கோடாவில் போட்டலாம். இந்த 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 சென்டரில் உள்ள அந்த ஒரு பாச்சை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தா இந்த மாதிரி இந்த இதை இதையும் இதையும் எடுத்துகிட்டு இதெல்லாம் இளம் பிஞ்சு பூவாக இருக்கிறதால நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இது ஒன்றும் உங்களுக்கு அந்த துவர்ப்பு தன்மை இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற இந்த மாதிரி பீசஸில் தான் வந்து அந்த துவர்ப்பு தன்மை அதிகம் இருக்கும். உள்ளே போக போக நல்ல குறுத்து மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், அதை அப்படியே போட்டுடலாம். சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெண்டு வாழைப்பூவையும் நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கு. இப்போ இதில் 2 கப் கடலை மாவு போடலாம். கடலை மாவு 150 கிராம் இருக்கு. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துடலாம். இஞ்சி கொஞ்சமாக துருவி சேர்த்துடலாம். அதில் உப்பு தேவையான அளவு, 1 மீடியம் சைஸ் கரண்டிக்கு 1 கரண்டி ஆயில் நல்லா சூடு பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இது 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது சூடு ஆறினோடனே நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது சூடுலாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் அந்தளவு ஈரப்பதம் இருக்காது. உங்களுக்கு தண்ணி சேர்த்து தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ போட்டு எடுத்துடலாம். அதை கொஞ்சமாக எடுத்து இப்படி உதிரி உதிரியாக போட்டு எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா மொறுமொறுப்பாயிரும். இப்போ நல்லா மொறுமொறுப்பாயிடுச்சு. நம்ம இப்போ இந்த டைமில் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆகிட்டு. இது வந்து வெங்காய பக்கோடாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.